நான் எடுத்திருக்க புக்கு பேர் வந்து உன்னை அறிந்தால். இதோட ஆத்தர் வந்து டாக்டர் வி இறையன்பு. இவங்க வந்து எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் வந்து 16 June 1963 வந்து சேலம் மாவட்டம் காட்டூர் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து பிறந்தாரு. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடாச்சலம் அண்ட் பேபி சரோஜா, அவங்களுக்கு இரண்டாவது மகனாக வந்து இவங்க பிறந்தாங்க. இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 degree படிச்சிருக்காரு. அதாவது பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த அவர் படித்த காலேஜில் வந்து காலேஜ் ரேங்க் ஹோல்டராக இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1987 வந்து இவர் குடியுரிமை பணித்தேர்வு அந்த எக்ஸாம் எழுதி இந்திய அளவில் அனைத்து இந்திய அளவில் 15வது இடத்தையும் தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் இடத்தையும் பிடிச்சி கலெக்டர் ஆனார். 1988 August 25 தான் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து கலெக்டராக போஸ்டிங் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு பணியிலையும் வந்து அவருடைய பங்கு இருந்துச்சு. காஞ்சிபுரம், நாமக்கல் அந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து அவருடைய பங்களிப்பு நிறையவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அந்த கலெக்டர் மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கவிதைகள், கதைகள், நாவல்கள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுலேயும் நிறைய விருதுகளும் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தனியாளர் பங்களிப்பு எப்படின்னா அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல முதலியார் குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுத்து அவங்க புயல் முதலியார் குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா அங்க வந்து சுனாமியால பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தை வந்து அவர் ஃபுல்லா அந்த கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா பணிகளையும் அவர் செஞ்சாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 crore செலவு பண்ணி அவங்க எல்லாருக்குமே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த புக்ஸ், அந்த எழுதின புக்ஸ் மூலமா கிடைச்ச ஊதியத்தை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரி சேவைக்காக அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. அவருடைய புக்ஸு, மற்ற புக்ஸு அது எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணி ஸ்கூல்ஸு, காலேஜு அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே வந்து அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்ஸ்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு 4 topic எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு. ஸோ மனம்னா என்ன, உறுதினா என்ன, மன உறுதினா என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மனம் அப்படின்னா மனம் என்பது நாம் அறியக்கூடிய கூறுகளின் தொகுப்பு, உள்ளுணர்வு, கற்பனை, சிந்தனை, மதிப்பீடு இது எல்லாமே சேர்ந்தது தான் மனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மனத்தை பற்றி நான் ஒரு 2 stories சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு மூத்த துறவி, இளந்துறவி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. மூத்த துறவியை பார்க்கறதுக்காக இளந்துறவி அவருடைய மனத்துக்கு போகிறாங்க. ஸோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மூத்த துறவி என்ன பண்ணுறாரு அந்த இளந்துறவிக்கு வந்து குடிக்கிறதுக்கு பசும் தேநீர் கொடுக்குறாரு. நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, டீ, காஃபி எல்லாம் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் கொடுக்குற அந்த தேநீர் கப்பில் வந்து ஒரு பாம்பு தெரிகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இதை சொன்னால் வந்து மூத்த துறவி வந்து ஏதாவது நினச்சிப்பாரோ, அவர் ஏதாவது ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லாமல் விட்டுடுறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மறுநாள் அதே மாதிரி பார்க்குறதுக்காக போகிறாரு. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி பசுந்தேநீர் கொடுக்குறாரு. அதுலேயே மறுநாளும் அதே மாதிரி வந்து ஒரு பாம்போட பாம்பு குட்டி அதில் தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து அதாவது வயிற்று குமட்டல், வாமிட் வர மாதிரி, சாப்பிட தோணாது அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அவருக்கு அதை பார்த்துட்டு வந்துட்டு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாரு, 3வது வாட்டியும் போகிறாரு அவர் வீட்டுக்கு, சாரி அவர் மடத்துக்கு போறாரு. மடத்துக்கு போகும்போது 3வது வாட்டியும் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா தேநீர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதே பாம்பு குட்டி அதுலயும் தெரியுது. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த இளந்துறவி இதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து இவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது வந்து
தப்பு, நம்ம கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப தயக்கத்தோட வந்து மூத்த துறவி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்த பசந்தேநீர்ல வந்து ஒரு பாம்பு குட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு அந்த மூத்த துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இருக்கிற இடத்துல இருந்து கூரையை காட்டுறாரு. கூரையை பார்த்தா மேல வந்து என்ன அப்படின்னா ஒரு பாம்பு குட்டியோட சிற்பம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் வந்து அந்த கப்புல தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்பதான் வந்து அந்த இளம் துறவிக்கு வந்து புரியுதோ, நம்ம வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்பதான் அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து சில பேருக்கு வந்து நான் எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிலாம் நம்ம நினைப்போம், ஆனா அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம நினைக்கிறது தான் எதா இருந்தாலும் நமக்கு இது நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து கெட்டது அப்படின்னு நினைச்சா அது கெட்டதாவே தான் இருக்கும், நல்லதுன்னு நினைச்சா அது நல்லதாவே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்துதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து கரெக்டா போகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு ஸ்டோரி, ஒரு நரி என்ன பண்ணுது அப்படின்னா, காட்டுல வந்து வரி குதிரையை பார்த்துட்டு கேக்குது, நீங்க வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறீங்க, ஃபாஸ்டா ஓடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா ஏன் சிறுத்தையை பார்த்தா மட்டும் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அந்த நரி கேக்கும் போது வரி குதிரை ஃபீல் பண்ணுது, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம், நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. நினைச்சிட்டு இனிமேல் வந்து நம்ம சிறுத்தையை பார்த்தா பயப்படக்கூடாது, எதா இருந்தாலும் நம்ம தைரியமா நின்று பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி குதிரை வந்து நிக்குது. சோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சிறுத்தை உருமுறை சத்தம் கேட்டதும் அந்த வரி குதிரை ஓடி போயிடுது, அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுது, ஓடி போயிடு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திருப்பி வந்து அந்த நரி என்ன பண்ணுது, அடுத்து ஒட்டகச்சிவிங்க கிட்ட போய் கேக்குது, நீ ஹைட்டா இருக்கிற, நீ ஒரு உத உதச்சா வந்து சிங்கம் வந்து எங்கேயோ தெரிச்சு ஓடிடும், ஆனா நீ ஏன் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுற அப்படிங்கிற மாதிரி கேக்கும். அதுவும் அதே மாதிரி நினைச்சுப்போம், சரி நம்ம பயப்படக்கூடாது, எதா இருந்தாலும் எதிர்த்து நின்று பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லா விலங்குகிட்டையும் போயிட்டு சொல்லும். அப்ப வந்து அது மனசுல என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, எல்லா விலங்குகளும் நம்ம ஓகே இன்னைக்கு பாத்துக்க இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுருது. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து நம்ம எதா இருந்தாலும் எதிர்த்து துணிஞ்சு நிக்கணும். நம்ம எப்படி ஒரு விஷயத்துல வந்து நம்ம நம்ம மனசை செலுத்திட்டோம் அப்படின்னா, அதுலயே வந்து நம்மளுடைய மன கவனத்தை முழுசும் செலுத்தணும். பாதிலேயே விட்டுட்டு பயந்துட்டு இந்த மாதிரிலாம் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அதுல கரெக்டா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, உறுதி. உறுதி அப்படின்னா எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் இணைஞ்ச ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்போம், நம்ம கரெக்டா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அதாவது ஒரு விஷயம் தப்பாவே இருக்கும், ஆனா வந்து நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து உறுதி இருக்கிற மனுஷன் வந்து எண்ணம், சொல், செயல் இது மூணுமே வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவன் உறுதியா இருக்கிறான். அவன் வந்து எந்த தப்பு பண்ணாலுமே வந்து நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுங்க அப்படிங்கிற பாவனை அந்த குணம் இருக்கிற வரைக்குமே வந்து அவன் இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் தான் உறுதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம நியூ இயர் அப்ப எல்லாருமே வந்து ஒரு விஷயம் எடுத்துப்போம், இந்த வருஷம் நியூ இயர்ல வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும், கரெக்டா வந்து ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்கள் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஆனா என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு ஒரு சில நாள் வரைக்கும் தான் நம்ம கடைபிடிப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், மறுபடியும் அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நியூ இயர்ல இருந்து இனிமேல் வந்து நான் டெய்லியும் வந்து உடற்பயிற்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகேப்பா நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, உடற்பயிற்சி செய்யறாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து செய்யறாரு, செகண்ட் டே என்ன பண்றாரு, இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றாரு, நான் இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அந்த நெக்ஸ்ட் டே என்ன பண்றாரு, அந்த உடற்பயிற்சிக்கு தேவையான ஷூ, அந்த ட்ராக், அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் உடற்பயிற்சிக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்குறாரு. அவரு வாங்கிட்டு என்ன பண்றாரு, செய்யறாரு, ஒரு வாரம் செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு வாரம் கண்டினியூஸா செஞ்சுட்டோம், ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்துக்கலாம் உடற்பயிற்சிக்கு அப்படின்னு நினைச்சிட்டு
நினைக்கிறாரு. சரி சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, உடற்பயிற்சி செய்யறதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கிறாரு. ரெஸ்ட் கொடுக்கறாரு, ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் என்ன நினைக்கிறாரு, சரி நமக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கே, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். அதோட அவர் வந்து அந்த உடற்பயிற்சி செய்யறதுங்கிறதே வந்து அவரை விட்டுட்டாரு. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் வந்து அவர் வந்து அந்த உடற்பயிற்சியை செஞ்சாரு. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த உடற்பயிற்சி இது இந்த என்ன கான்செப்ட் அப்படின்னா, எளிதில் இந்த நம்ம ஒரு உறுதி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எளிதில வந்து அதை வந்து உடைக்காம நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணணும். கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எடுத்த முடிவை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல வெற்றி பெறலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி வந்து, ஒரு குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வெள்ளரி தோட்டத்துக்கு போகுது. வெள்ளரி தோட்டத்துல வந்து நிறைய வெள்ளரி பிஞ்சுகள்லாம் இருக்கு. அதை கடிச்சு சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்க விவசாயி பார்த்துட்டு அந்த குரங்கை வந்து அடிச்சு துரத்திடுறாரு. அதுக்கு பலத்த காயமும் பட்டுருச்சு. அடிச்சு துரத்தவும் அது வந்து என்ன பண்ணிடுது, அங்கிருந்து போயிட்டு இனிமே நான் வந்து வெள்ளரிக்காவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புது. போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அது அடிபட்டுட்டு போயிடுச்சு. மறுநாள் என்ன நினைக்குது, மரத்துக்கு மரம் தாவுது. தாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெள்ளரி தோட்டத்தை வெள்ளரி தோட்டத்தை பார்க்கும்போது அங்க இன்னும் நிறைய வெள்ளரி பிஞ்சுகள் பார்க்கவும் அதுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணுது, அந்த தோட்டத்துக்குள்ள போயிடுது. தோட்டத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்னேன், தோட்டத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போயிடுது. உள்ள போயிட்டு அந்த வெள்ளரி பிஞ்ச பாக்குது. சாப்பிட மாட்டேன்னு வச்சுட்டு இருக்குது அது. நான் வந்து சாப்பிட மாட்டேன் தானே சொன்னேன், மெல்ல மாட்டேன்னு சொல்லலையே சொல்லிட்டு மென்னும் மென்னு இருக்குது அது. மென்னதுக்கு அப்புறம் என்ன நினைக்குது, இதுக்கப்புறம் நம்ம தின்னா என்ன, தின்னாகட்டி என்னன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுறது. எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவு வந்து சாப்பிடுறது அந்த வெள்ளரிக்காவ. சோ இது என்ன, அத வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஆனா வந்து சில பேர் ஒரு வாரம் தான் பண்ணாரு, அப்படியே முடிச்சிட்டாரு ஒரே செகண்ட்ல. எனக்கு கால் வலிக்குது ரெஸ்ட் எடுத்துட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, படிப்படியா வந்து இது பண்ண, நாளைக்கு செஞ்சுக்கலாம், இது நமக்கு ஒரு ஒர்க் கொடுத்தா இது நாளைக்கு செஞ்சுக்கலாம், நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி 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 கடைசியில வந்து நம்ம அதை வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிகிற அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு வந்து அந்த ஒர்க் வந்து விட்டுரும். ஸோ நம்ம ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து அதை எடுக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ மன உறுதி அப்படின்னும் போது, அதாவது மற்றவங்க வந்து நம்ம மேல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்க கூடாது. நமக்கு வேணும், நம்ம வந்து கரெக்டா நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே வந்து எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நல்லா போகும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இலக்கும் நோக்கமும். இலக்கும் நோக்கமும் அப்படின்னும் போது, இலக்குனா என்ன, நோக்கம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இலக்கு அப்படின்னும் போது, ஒரு துப்பாக்கி சுடுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டா வந்து ஒரு மைய புள்ளியில வந்து துப்பாக்கி அந்த குண்டு பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணுவாங்க. ஸோ அது அவனோட இலக்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவன் என்ன நினைப்ப, அவனோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, நம்ம ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கறது அவனோட நோக்கமா இருக்கும். அதே ரேஸ்ல வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனோட இலக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு நினைப்பான். கிளாஸ்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வரணும், அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்டா வந்து கடைங்கிற நோக்கத்தை வரைக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கழுகு ஸ்டோரி தான். அதாவது ஒரு நிறைய பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, பறந்து போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கும்போது பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. பெஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் அந்த கீழே பறந்துட்டு இருக்க பறவைகள்லாம் வந்து பறந்துட்டே இருக்கும்போது மரக்கிளைகள்ல வந்து இடையில உட்காந்துருக்கு. ஏன் அப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோம், அந்த மலையில எப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே நம்மளுடைய இறகை வச்சு எப்படி பறந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஒரு மரக்கிளையில வந்து மேல உயர்ந்து போயிட்டு இருந்த பறவைகள் வந்து கீழே இறங்கி கிளைகள்ல அங்கங்க உட்காந்துரும். சோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது நிறைய பலத்த காற்று மழையெல்லாம் பெஞ்சிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா பறவைகளும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மரக்கிளைகள்லயும் வந்து உட்காந்துக்கும். உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பறவையை மட்டும் என்ன பண்ணுன்னா, இந்த காற்று மழை இது எதையுமே பொருட்படுத்தாம அது பாட்டுக்கு வந்து ரொம்ப உயர மேல மேல பறந்து போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்க போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வானத்தையும் ஆகாயத்தையும் தாண்டி மேல போயிட்டு இருக்கும். அப்பதான் அந்த பறவைக்கு தெரியும், அதாவது அந்த கழுகுக்கு தெரியும், அதாவது இந்த மேகத்துக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா அங்க மழை கிடையாது, ஏதாவது மழை வந்து எப்பவுமே மேகத்துக்கு கீழே தான் பெய்யுங்கிறது அந்த கழுகுக்கு அப்பதான் புரியும். சோ அது ஆகாயத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் இன்னும் அதோட இலக்கை நோக்கி அது பறந்து போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருந்து அதோட இலக்கு என்னவோ அதை வந்து அதை அடைஞ்சிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் இன்பம் துன்பம் எவ்வளோ வரும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொருட்படுத்தாம நமக்கான வழியில நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும். நம்ம வந்து எனக்கு வந்து இது கஷ்டம், இந்த கஷ்டத்தை வந்து நான் இப்படியே தான் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு மூலையில முடங்கி கடந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே தான் இருப்போமே தவிர நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது வந்து நமக்கு தடையா இருக்கும். சோ நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அந்த கஷ்டம் வரக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அடிச்சுட்டு நம்மளுடைய இலக்குக்காக நம்ம உயர உயர மேல பறந்து போய்கிட்டே இருக்கணும். இது வந்து செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது வந்து நமக்கு வந்து இந்த நிமிஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் நமக்கு என்ன வேணாலும் நேரலாம், என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம், என்ன சந்தோஷமா நிமிஷமா இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். சோ இந்த நிமிஷம் நமக்கு எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சோ நமக்கு இருக்கிற டைமிங் நமக்கு இருக்கிற லைஃபை வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும். சோ இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அரசர் என்ன பண்றாரு, அங்க அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து உணவு கொடுக்கறதுக்காக வந்து ஒரு விருந்து வைக்கிற மாதிரி வந்து முரசு சொல்லிக்கிறாரு. முரசு சொல்லிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த அந்த அரண்மனை சுத்தி இருக்கிற இடம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு முரசு சொல்லிக்கிறாங்க. முரசு சொல்லிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரண்மனைக்கு பக்கத்துல வந்து ஒரு யாசகன் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாசகம் எடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்காரு. சோ அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது அவருக்கும் வந்து அந்த முரசு ஒலிக்கிற சத்தம் கேக்குது. இவருக்கு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் சாப்பாடு இருக்கு, யாராவது சாப்பாடு கொடுத்தாதான் அவருக்கு சாப்பாடு. சோ விருந்தே போடுறாங்க அப்படின்னும் போது அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளும் போய் அந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மறுநாள் தான் விருந்துன்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, அதிகாலையிலே என்ன பண்றாரு, அந்த அரண்மனை வாசல்ல போய் நின்றுடுறாரு. நின்றுட்டே இருக்கும் போது அந்த அரண்மனையில இருக்கிறவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அரசனும் பாக்குறாரு. அரசர் உடனே என்ன பண்றாரு, காவலரை கூப்பிட்டு அந்த யாசகனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த யாசகனை கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க. யாசகனும் வந்தோடனே என்ன விஷயம், எதுக்காக வந்து அரண்மனை வாசல்ல நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அரசர். அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து விருந்து போறது விஷயம் சொன்னாங்க, முறை சொல்லிச்சாங்க. சோ எனக்கும் வந்து அந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, எனக்கும் அந்த விருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்னதும் என்ன பண்றாரு அப்படின்னா, அரசன் ஓகே நீங்க இப்ப போயிட்டு சாயந்தரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, யாசகன்னா அவருடைய ட்ரெஸ் கோட் தெரியும்ல, கிழிஞ்சு போய் அழுக்கான மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. சோ இவர் அந்த யாசகர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி வர்றது, எல்லாரும் வருவாங்களே, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர் என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்னு கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ் கொடுத்து அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ் வந்து கிளியும் கிளியாது அழுக்கும் ஆகாது, அதனால நீ வாழ்நாள் முழுவதும் நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், மத்த ட்ரெஸ் எதுவுமே உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த யாசகன் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி என்ன பண்றாரு, சாயந்தரமா அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு முதுகுல ஒரு மூட்டை ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அரண்மனை நோக்கி. வந்துட்டு இருக்கும் போது அந்த மன்னர் கேக்குறாரு, என்னப்பா என்ன முதுகுல மூட்டையை சுமந்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த யாசகன் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னுடைய பழைய துணிகளை தான் நான் வந்து மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அரசர் என்ன கேக்குறேன்னா, உனக்குதான் நான் புதுசா ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், அது அழுக்கும் ஆகாது கிளியவும் கிளியாது, வாழ்நாள் ஃபுல்லா நீ இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கலாம், அதுக்கு போட்டுக்கலாம், ஆனா நீ ஏன் வந்து இந்த பழைய துணிகளை வந்து மூட்டை கட்டி முதுகுல வச்சு சுமந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த யாசகன் வந்து அதை கேட்கவே இல்லை. அவன் வாழ்நாள் முழுவதுமே வந்து அந்த மூட்டையை வந்து தூக்கிட்டே சுமந்துட்டு இருக்காரு. அதுல வந்து அந்த கிழிஞ்ச துணி அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதை வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து அதை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து இருக்கிற நல்ல விஷயம் எடுத்துக்கலாம் ஓகே, ஆனா இந்த கெட்ட விஷயம் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முதுகு மேல சுமந்துகிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்ம அதையும் சுமந்துக்கிட்டு வர அடுத்தடுத்து வரக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னேறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சுமைகளை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வாழணும். நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, பணியில ஒரு புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய அதாவது அவரோட அடுத்தடுத்த லைஃப் அவர் பார்க்கணும். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேலையில புதுசாக ஜாயின் பண்ணதும் வந்து அவர் என்ன பண்ண அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காக நிறைய படிக்கிறாரு, நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காரு. படிச்சு முடிச்சது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த ப்ரொமோஷன் அவருக்கு கொடுத்துட்டாங்க. ப்ரொமோஷன் கிடைச்சதும் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து அவர் நிறைய படிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. பண்ணிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அடுத்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம பசங்க வந்துட்டாங்க அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அப்படி யோசிக்கும் போது அந்த அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான அடுத்த வேலையில வந்து அவர் இறங்குறாரு. வேலையில இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து அவர் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான காசை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி வேலையை பாக்குறாரு. அவரு அவருக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவரோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா அவங்க குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்றாரு, படிக்க வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. கடைசியில என்ன நினைக்கிறாரு, அடுத்து பசங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள இவருக்கு வந்து வயசாகி ரிட்டையர்மெண்ட்டும் வந்துருது. ரிட்டையர்மெண்ட் வந்ததும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே, இதுவரைக்குமே வந்து நம்ம வந்து நம்ம பசங்க எல்லாருக்காக நம்ம வாழ்ந்துட்டோம், இனிமேல் வந்து நம்ம வந்து நமக்காக வாழணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வா நம்ம வெளியே போகலாம், சினிமாக்கு போகலாம், அங்க பீச்சுக்கு போகலாம் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நான் வரமாட்டேன், நான் குடும்பத்தை கவனிச்சுக்கணும், அங்க பாக்கணும். இவங்க அவர் வந்து அவருடைய ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வந்து அவருடைய இதுல போயிட்டு இருப்பாரு. கடைசி டைம்ல அவரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு தான் அவர் யோசிப்பாரு, இனிமேல் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை பார்க்கணும், நம்ம இனிமேல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தூங்குறாரு. தூங்கிட்டு மறுநாள் பார்த்தா அவர் உயிரோட இல்லை, இறந்துட்டார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும், நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்போவே பண்ணிடணும். நம்ம என்ன விஷயம் முடிவெடுத்தாலுமே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இல்லை நான் வந்து இதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், இது இப்போ இந்த டைம்ல இது நான் பண்ண மாட்டேன், நான் இதுக்குன்னு ஒரு டைம் வரும், நான் அப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான காலம் வந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நமக்கு வந்து இருக்கிற டைமிங்கை வந்து நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கரெக்டா இருக்கணும். நமக்கு இந்த நிமிஷம் என்ன ஆகும் என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. இருக்கிற டைமை வந்து கரெக்டா அந்தந்த டைமை வந்து அந்தந்த டைமுக்கு நம்ம ஒதுக்கிட்டு அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்க்கை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதுல வந்து என்ன அப்படின்னா, அதாவது தன்னை உணர்தல் போதே வந்து நமக்கு தெரியுது நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து சந்தோஷமா நம்ம சிரிச்சா மற்றவங்களும் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து அழுதா வந்து மழை பெய்யும் போது நம்ம அழுதுட்டு இருக்கும் போது, ஸோ நம்ம அழுகுறதுனால மழை கூட அழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர்லாம் நினைப்போம். நம்ம சிரிச்சோம் அப்படின்னா மரக்கிளைகள்லாம் ஆடும், நம்ம சிரிக்கிறதுனால தான் வந்து மரக்கிளைகள்லாம் ஆடுது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா,
அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பணியாளரை கூப்பிட்டு நம்ம எலுமிச்சளவு தங்கத்தோட வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்தியா சொல்றாரு. மந்திரி கிட்ட சொல்லும் போது மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நல் ஒரு அதாவது திருடுறதுலயே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னா, அந்த பணியாளர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சளவு தங்கத்தை என்ன பண்றாரு, திருட சொல்றாரு. ஸோ என்ன பண்றான் அந்த திருடனும், அந்த தங்கத்தை வந்து திருடிட்டு நைட்டோட நைட்டா வந்து திருடிட்டு வந்துடுறாரு. திருடிட்டு வந்ததும் மறுநாள் அந்த அரசர்கிட்ட வந்து அந்த தங்கத்தை கொடுத்துட்டு, அந்த பணியாளர் நாளைக்கு வருவாரு, நீங்க இதே கேள்வியே மறுபடியும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அரசர் வந்து இருக்கிறாரு. மறுநாள் அதே மாதிரி அந்த பணியாளர் வராரு. பணியாளர் வரும்போது கேக்குறாரு, இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேக்குறாரு. மக்கள் எல்லாருமே வந்து பண கஷ்டத்துல ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க, அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு அந்த அரசன் வந்து என்ன பண்றாரு, அந்த எலுமிச்ச அந்த தங்கத்தை வந்து அந்த பணியாளர்கிட்டே கொடுக்குறாரு. கொடுத்ததான் அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். இப்ப கேட்டா என்ன சொன்னா, இப்ப நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் ஹாப்பியா இருந்தா நாட்டு மக்கள் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க, நான் வருத்தமா இருந்தா எல்லாருமே வருத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அப்படி கிடையாது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தீர்மானிச்சுக்கணும், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். நம்ம உணர்ந்தாதான் வந்து நம்ம மத்த எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு விஷயம், ஒரு செடியில வந்து ஒரு பூ வந்து பூத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வழியா வந்து ஒரு பூசாரி ஒருத்தர் வர்றாரு, அந்த பூவை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூ இவ்வளவு அழகா நறுமணமோட இருக்குதே, இத வந்து நம்ம பறிச்சு அதை கட்டி சாமிக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அதே வழியா இன்னொருத்தர் வர்றாரு. அவரு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, உயிரியல் வல்லுநர். அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பூவை பார்த்துட்டு இதோட இதழ்கள் எப்படி இருக்கும், இதோட அள்ளி இதழ்கள் எப்படி இருக்கும், புள்ளிவட்ட இதோட மருந்து துள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட யோசனையில அவர் யோசிக்கிறாரு. அடுத்து ஒருத்தர் வராரு, மரபில் அறிஞர். அவர் என்ன பண்றாரு, இத வந்து இத வந்து இனக்கலப்பு பண்ணும் அப்படின்னா, இந்த பூல இருக்க கலர் மாதிரி இன்னும் நிறைய வித்தியாசமான கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேனி வளர்க்குறவன் வந்து இந்த பூல வந்து தேனி உட்காந்து தேனை உரியுதா, உறிஞ்சதுன்னா நம்ம இந்த பூவை பறிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு, வணிகம் செய்யறவன் வந்து பாத்துட்டு இந்த பூவை வந்து நம்ம பறிச்சுட்டு போயிட்டு பயிரிட்டு அதை வித்தோம் அப்படின்னா இதுல இருந்து நிறைய காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த ஒரு ஒரு பூவை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு போறாங்க. சோ அதே மாதிரிதான் நம்மளும், நம்ம வந்து நம்மளை தவிர மத்த எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத விட்டுட்டு மற்றவங்களை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள நம்ம என்ன திறமை இருக்கு, நம்ம அதை எப்படி வெளிப்படுத்தலாம், அது நம்ம நம்மகிட்ட இருக்கிறது மூலமா மற்றவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நம்ம மற்றவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஸோ நம்மளும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து வாழ்க்கைய வந்து யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளால வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து மத்தவங்கள பத்தி யோசிக்கணும். தேங்க்யூ ஷாலினி. ஷாலினியோட புக் ரிவ்யூக்கு ஆன்லைன்ல இருக்கவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. மேம் மேம் ரவணசுந்தரம் பேசுறேன். ஆ மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதுல வந்து இந்த ஒரு துறை வந்து இந்த துணி மூட்டை எடுத்து போனது வந்து ரொம்ப ஒரு இது இயல்பாவே இப்ப நிறைய பக்கம் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப நேச்சரா இருந்தது மேம், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மேம்.
தேங்க் யூ அப்படிங்கறது நல்லா புரிஞ்சது மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஜெயசுதா மேம். வேற யாரோட கமெண்ட்ஸ்? ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் கேட்டு நல்ல ஸ்டோரிஸோட அந்த கருத்துக்களை நல்லாவே சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப நிதானமா நல்லா பேசுனீங்க மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். நல்ல கருத்துக்களும். வேற ஏதாவது சிசில இருந்து? வேற யாராவது கமெண்ட் சொல்றீங்களா ஆன்லைன்ல? இங்க உங்களோட கமெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுமா? ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரைமரி டீச்சர்ஸ், மனதை பத்தி சொல்லும் போது பழைய மூட்டைகளை எடுத்துட்டு போயிட்டு அது தேவையில்லாத விஷயத்த மனசு எப்பவுமே நம்ம மனசுலாம் போகணும். நல்ல ஒரு கருத்தை ராமையே பதில் கொடுத்து தேவையில்லாத விஷயத்தை சேர்த்து நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னேன். அதுல வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொன்னேன், தேனி கப்ல வந்து ஆம்பூட்டி அத வந்து டென்த் நான் படிக்கும்போது எங்களுடைய தமிழ் ஐயா வந்து அந்த ஸ்டோரிய சொல்லியிருக்காரு. அது எனக்கு ஒரு நினைவுபடுத்தின மாதிரி இருக்கிறது வந்து அவர் மூலமா கூட நான் வந்து தமிழாசிரியர் ஆகிறதுக்கு ஒரு இருந்தாரு. வேற யாரும் கமெண்ட் சொல்றீங்களா? வேற யாரும் கமெண்ட் சொல்றீங்களா? வேற யாருடைய கமெண்ட் சொல்றீங்களா?
ஷாலினி வந்து சேவாலயோட குழந்தை படிச்சு நிறைய விஷயங்கள் மனம் அப்படின்னு விஷயம் அதை பார்த்த உடனே அதுக்கு அடிக்கடி இன்னொரு குறை மாதிரி
அடுத்த வாரம்